விழுப்புரம் மாவட்டத்தில் 3 மற்றும் 4 வார்டு மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் அங்கு முன்னிலையில் இருக்கிறார்கள். வல்லம் ஒன்றியத்தில் 2 மாவட்ட கவுன்சிலர் பதவி இடங்களில் தபால் வாக்குகளில் திமுக வேட்பாளர் முன்னிலை என்கின்ற செய்தியை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் 3-4 வார்டு மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக அங்கு முன்னிலையில் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்காக செய்தியாளர் சிவச்சந்திரன் இணைகிறார். சிவச்சந்திரன், விரிவான தகவல். ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காலை முதல் தொடங்கி வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி கோலியனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கான வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தான் உள்ளோம். அங்கு பாத்தீங்கன்னா இப்ப தற்போது வரை வாக்கு வந்து முதற்க சுற்றில் வந்து தென்னமாதேவி ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் இதுல வார்டுல வந்து பாமக வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது. அதே போன்ற 2வது வார்டுகளிலும் பாமக வந்து தொடர்ந்து முன்னிலை இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் முதல் சுற்று வந்து தற்போது வந்து கிடைத்திருக்கிறது. அதாவது 24வது வார்டு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் இந்த பதவி பாத்தீங்கன்னா பாமக சார்பில் போட்டியிட்ட சத்தியவாதி வேட்பாளர் சத்தியவாதி வந்து அதாவது 256 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளால் அதுக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் வனிதா ஹரிராமன் 186 வாக்குகள் பெற்று 2வது இடத்திலும் 3வது இடத்திலும் அதிமுக வேட்பாளர் 3வது இடத்திலும் உள்ளதான் நம்மால் பார்க்கப்படுகிறது. வாக்கு தொடர்ந்து எண்ணப்பட்டு வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.